ஹலோ மிஸ்டர் ராஜுவா, நான் டாக்டர் ஜெயகிருஷ்ணா. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இங்கே வர முடியுமா? நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும். ஆ, நான் இப்போ ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கு. நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு வரீங்களா? ப்ளீஸ், ஐ வில் வெயிட் ஃபார் யூ. தேங்க்யூ. பிரச்சனை எலிசபெத்துக்கு தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா டாக்டர்? பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் தாங்கிக்க முடியும். பிரச்சனை அவளுக்கு தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா டாக்டர்? எஸ். பரவாயில்ல, எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம். எனக்கு குழந்தை வேணுங்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியம் என் எலிசபெத் தான், அவளோட அன்பு தான். ராஜு ப்ளீஸ் வெயிட். எலிசாவை செக் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம். எலிசாவுக்கு வேற ஒரு வியாதி இருக்கு. வியாதின்னா? She is dying. அதாவது நாளுக்கு நாள் செத்துக்கிட்டே இருக்காங்க. இருக்காது, அப்படிலாம் இருக்காது. It's impossible. இங்க பாருங்க, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு டாக்டர், உண்மையை மறைச்சு வைக்க கூடாது. எலிசாவுக்கு ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு வியாதி தான் இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறது, பிளட் கேன்சர். நோ, நான் நம்ப மாட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் போய் தானே டாக்டர்? உங்க லேப்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா அனலைஸ் பண்ணிருக்காங்க, அப்படிதானே? அவங்களோட பிளட நாங்க 3 தடவைக்கு மேல டெஸ்ட் பண்ணோம், பாசிட்டிவ்னு தான் வந்தது. எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டிட்டா நல்லா இருக்கும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த கேஸ்ல ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட காட்டுங்க. நீங்க இத பத்தி அவகிட்ட சொன்னீங்களா? ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். அவளுக்கு சந்தேகம் வந்திருக்காது இல்லையா? இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் டாக்டர். இந்த உண்மைய நான் அவகிட்ட எப்ப சொல்றது? அது நேரம் பார்த்து சொல்லுங்க. என்னோட ஆசைய அவளுக்கு முன்னாடி நான் சேர்த்து போகணும் கருத்தா. ரஜு, எலிசாவை காப்பாத்துறதுக்கு இனிமே எந்த ட்ரீட்மெண்ட்டும் பலன் கொடுக்காது. வியாதி முத்தாம கொஞ்சம் தடுக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க வலியில துடிக்கும் போது அந்த வலியை நம்மால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாம ஆரம்பிச்சா எலிசாக்கு விவரம் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன், நேரம் பார்த்து சொல்லுங்கன்னு. அந்த வியாதி எப்ப வேணாலும் தன் குணத்தை காட்டும். அது வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன். டாக்டர், அவளுக்கு என்ன வயசு தெரியுமா? 20 வயசு. Just 20.